ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஒரு செம்மையான ஓப்பன் மேட்டர் மூவியை தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட பேரு 11 Days 11 Nights. இந்த படம் 1987 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோ இருப்பாரு. நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு 11 நாள்ல கல்யாணம் ஆக போகுது. ஒரு பொண்ணு கூட நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா நிச்சயம் ஆயிருக்கு. ஸோ இன்னும் 11 நாள்ல நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் ஆயிடும். இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ ஒர்க் பண்றாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு புதுசா சாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து சேர்றா. ஸோ அந்த பொண்ணை பார்த்ததுமே நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அவ கூட ஜல்சா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே சமயம் ஒரு தருணத்துல அந்த சாராவும் நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா கரெக்ட் ஆயிடுது. சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமா ஜல்சா பண்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சு, நிச்சயமான பொண்ணை நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா, இல்ல இந்த சாரா கூடவே நம்ம ஹீரோ இருந்துட்டாரா, இதுக்கப்புறம் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு தரமான ஒன்லைன் ஸ்டோரியாவே இருந்துச்சு. இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல அந்த மாதிரியான சீன்ஸ்க்கெல்லாம் பஞ்சமே இல்லை. படத்துல அந்த மாதிரியான சீன்ஸை நிறையவே வச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்துல வரக்கூடிய அந்த மாதிரியான மஜாவான சீன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப ஓப்பனாக காட்டியிருக்காங்க. அதனால இந்த படத்தை பார்த்து நீங்க செம்மையா என்ஜாய் பண்ணலாம். ஆனா இந்த படத்தை கண்டிப்பா 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னா படத்துல வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தனியா பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ நிச்சயமா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனல்ல டெய்லி இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்டு பி சேஃப் நண்பா.